ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு அரணாக இருக்கிறார், பெலனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் இறைவனே உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை காக்கும் கடவுளாக இருக்கிறார். அதனால்தான் திருப்பாடல்கள் 59:16 பாடல் சொல்லுகிறது, நானோ உமது ஆற்றலே புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன், ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர் என்று சொல்லப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அரணும் அடைக்கலமும் எப்பொழுது நமக்கு தேவை தெரியுமா? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருகிறதோ அப்பொழுது நிச்சயமாக நமக்கு அரணும் பாதுகாப்பும் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளால் நெருக்கப்படுகிறார்கள். சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை பல கஷ்டங்களால், பல மன அழுத்தத்தினால், பலவிதமான போராட்டங்களால் நெருக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்றைக்கு அரணும் பாதுகாப்பும் தேவையாக இருக்கிறது. இதில் இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனே அரணாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஆபத்து காலத்திலே, கஷ்டமான நேரத்திலே, நெருக்கமான நேரத்திலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், விடுதலை வேண்டும். அதை இறைவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு அரண், நீர்தான் எனக்கு பாதுகாப்பு என்று அவரிடத்திலே வந்து உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். திருப்பாடல்கள் 20 என்ன சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவர்களுக்கு அவரே பாதுகாப்பான அரண் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இறைவனே தம் பிள்ளைகளுக்கு அரணாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். திருப்பாடல்கள் 46:7 சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அரணாக இருக்கும் இறைவன் படைகளின் ஆண்டவராக இருக்கிறாராம். நம்ம எதிர்த்து வருகிற தீமைகளோடு போராடி நமக்கு வெற்றி கொடுக்கும் இறைவனாக இருக்கின்றாராம். திருப்பாடல்கள் 5:11 சொல்லுகிறது, ஆனால் நாம் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர், நீர் அவர்களை பாதுகாப்பீர், உமது பேரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு இறைவனே அரணாக, பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றாராம். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்ன புயல் வீசிக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு கொந்தளிப்பு வந்து உங்கள் வாழ்க்கை படகை மோதிக்கொண்டிருந்தாலும், இறைவனே உங்களுக்கு அரணாக, பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார், வெற்றி அளிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நீரே கண்ணோக்கி பார்த்தருளும். உம்முடைய திருமுகத்தின் ஒளி இவர்கள் மேல் வீசும்படி செய்தருளும். நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாக, கோட்டையாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணும் பாதுகாப்புமாக இருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் நெருக்கடியான வேளையில் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே அரணாக, பாதுகாப்பாக இருந்து இவர்களுக்கு வேண்டிய விடுதலையை இன்றைய நாளிலே தந்தருளும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, எதோடு இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, எதனால் இவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து இவர்களுக்கு விடுதலையும் வெற்றியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நல்ல தந்தையே. ஆமேன்.